வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நிதி உதவி இன்று வழங்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் நடவடிக்கை இன்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. திருத்தந்தையால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட சுமார் 100,000 யூரோ நிதியே கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இன்றைய தினம் வழங்கப்பட்டது. பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தலைமையில் இடம்பெற்ற விசேட திருப்பலியை அடுத்து அன்பளிப்பானது பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. இதன் பொது கருத்துரைத்த பேராயர் விபதர பற்று அயகின் கண்டாயமாக ரகன என்ன கேலா ரோமேத உன்வான்சே முனகேன் ஏ அணுவ பசுகிய அப்ரேல் 25 தின நாட்டில் சட்டம் நிலைநாட்டப்படல் என்பது மோசமானதாகவே காணப்படுகின்றது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நாட்டின் ஆட்சியாளர்கள் நாட்டின் நீதித்துறையில் கை வைக்கும் வகையில் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தனர். சட்டங்களை மீறி பலத்தை கையில் எடுக்கும் வகையில் ஜனநாயகத்துக்கு இடமளிக்காது, நீதியை தங்களுக்கு ஏற்றவாறு செயற்படுத்துவதற்கு முயற்சித்தனர். 1978 அரசியலமைப்பில் நாட்டின் ஜனாதிபதியை தண்டனைக்கு உட்படுத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வாறாயின் நாட்டின் சட்டம் சகலருக்கும் சமனாவது எவ்வாறு? ஜனாதிபதி என்பவர் விசேட நபரா? வானிலிருந்து வந்த தேவ தூதுவரா? நாட்டின் ஜனாதிபதி தவறிழைக்க மாட்டாரா? எனவே ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் என்பது 2 மட்டுமே நினைவில் இருந்தது. அதன் பின்பு அந்த தாக்குதல் மறக்கடிக்கப்பட்டுவிட்டது. கம்பளத்தின் கீழ் அந்த தாக்குதல் மறக்கடிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற காணாமல் ஆக்கல்கள், கடத்தல்கள், கொலைகள் என அனைத்தும் இன்று கம்பளத்தின் கீழ் மறைக்கப்பட்ட விடயங்களாக மாற்றப்பட்டுள்ளன. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் ஒருவரும் கதைப்பதற்கு கூட இல்லை. நான் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களை மட்டும் கூறவில்லை. இலங்கை வரலாற்றில் மேலும் பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்துமே இன்று கம்பளத்தின் கீழ் மறைக்கப்பட்டுள்ளன. பிரசித்த இல்லீன் கலாம் நீ வியாசனேட்டு கொதுரு வச்சாயிட்ட சகன சலசான் எவகேம மே சித்தீன்ட பாத. செஞ்சோலை படுகொலையின் 16 நினைவு தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு செஞ்சோலை படுகொலையின் 16 நினைவு தினம் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட வள்ளிபுணம் செஞ்சோலை வளாகத்தில் கடந்த 2006 ஆவணி மாதம் 14 இலங்கை விமானப்படை கிபிர் விமானங்கள் நடாத்திய விமானக்குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட 54 பாடசாலை மாணவர்கள் மற்றும் 7 பணியாளர்கள் உள்ளடங்களாக 61 பேருடைய 16 நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களிலும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வள்ளிபுணம் பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று காலை நிவேந்தல் நிகழ்வு நடாத்தப்பட்டது. விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட பிள்ளைகளின் உறவினர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் இணைந்து பொதுச்சுடர் ஏற்றி மலர்மாலை அணிவித்து அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தி படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூர்ந்தனர். ரெண்டாயிரத்தி 2006 ஆகஸ்ட் மாதம் 14 16 முன்னர் இந்த செஞ்சோலை வளாகத்திலே வள்ளிபுணம் பகுதியிலே அமைந்திருந்த செஞ்சோலை பெண்கள் காப்பகத்திலே ஒரு தலைமைத்துவ பயிற்சி ஒன்றிலே இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த 100 மாணவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த மாணவிகள் தங்கியிருந்த அந்த வளாகத்தின் மீது இதே தினம் அதிகாலை வேளையிலே ஸ்ரீலங்கா வான்படை விமானங்கள் கண்மூடித்தனமான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியிருந்தன. அதன் காரணமாக 55 பேர் அந்த இடத்திலே உடல் சிதறி பலியாகியிருந்தார்கள். 100 படுகாயமடைந்திருந்தார்கள். இந்த படுகொலைகள் உட்பட வடகிழக்கிலே தமிழர் தாயகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை. நாங்கள் எந்த ஒரு சூழலிலும் இந்த நீதிக்கான பயணத்தை நாங்கள் கைவிட முடியாது. இந்த படுகொலைகளுக்காக காரணமானவர்களை நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துகின்ற பொழுதுதான் இவர்களுக்கான அந்த நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பா சொன்ன இந்த புள்ள ஆஸ்பத்திரியில் சொன்னேன்னா எனக்கு ஒரு சின்ன காயம், ஆனால் இந்த பிள்ளை பெரிய காயம் தான். அந்த புள்ள சொன்ன சொல்லு, இதை மறக்க முடியாது. இந்த புள்ள எங்கே இருக்கு, என்ன இருக்கு? இந்த செஞ்சொலி வளாகத்தில் இந்த புள்ள காயப்பட்ட புள்ளைய காடலாம் இதுவரை இருந்தது. இந்த பிள்ளையில தீர்வு கிடைக்கவில்லை இதுவரை காலம். இந்த பஞ்சப்பாலனை பாருங்கள், இதுக்கு தெரியாத நீதி பெற்றுக் கொடுங்க. இந்த பாலன் என்ன கேட்டு
யாழ்ப்பாணம் கமல சேவைகள் நிலையத்தின் ஏற்பாட்டில் இன்று விவசாயிகளுக்கு எரிபொருள் வழங்கப்பட்டது. காலப்போக பெரும் பயிற்சிகையின் உளவு தேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் அமைந்துள்ள நல்லூர் பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிலையத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணம் கமல சேவைகள் நிலையத்தின் ஏற்பாட்டில் இருபாலை அரியாலை செம்மணி பிரதேச கமக்காரர்கள் எரிபொருளை பெற்றுக்கொண்டதாக இருபாலை தெற்கு கமக்கார அமைப்பின் செயலாளர் நடேசப்பிள்ளை கஜேந்திரகுமார் தெரிவித்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் 1590 லிட்டர் எரிபொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மன்னாகண்டல் பகுதியில் வீடொன்றில் இருந்து 1590 லிட்டர் எரிபொருள் விசேட அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வீடொன்றில் எரிபொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இடத்தில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட அதிரடி படையினர் அந்த வீட்டில் இருந்து 1590 லிட்டர் எரிபொருளை மீட்டு புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் புதுக்குடியிருப்பு போலீசார் நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளனர். இலங்கையில் இந்துக்களை பாதுகாக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ்ப்பாணம் இந்து சமய பேரவைத் தலைவர் ஈசான சிவ சக்தி கிரீவன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இந்துக்களை பாதுகாக்க இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர செயற்திட்டத்தில் இலங்கை உடையத்தையும் இணைத்துக் கொள்ளுமாறு யாழ்ப்பாணம் இந்து சமய பேரவைத் தலைவர் ஈசான சிவ சக்தி கிரீவன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய பிரதமருக்கு அனுப்பி வைத்த கடிதத்தில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகில் ஜனநாயகத்தை சிறந்த முறையில் பேணும் இந்திய திருநாடு தங்கள் தலைமையில் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்நேரத்தில் இலங்கை வாழ் இந்துக்கள் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். கோவிட் தொற்று பொருளாதார நெருக்கடிகளின் போது தாங்கள் வழங்கி வரும் உதவிகளுக்கு எமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்கள் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழும் இந்நேரத்தில் நாமும் உங்களோடு சேர்ந்து மகிழ்கின்றோம். தாங்கள் இலங்கை திருநாட்டில் நெடுங்காலமாக தீர்க்கப்படாத இனப்பிரச்சினையை கண்ணியமாக தீர்த்து வைப்பதற்கு அயராது மேற்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மனதார வாழ்த்துகின்றோம். எனினும் தங்கள் பெருவிருப்புக்கு மாறாக பல்வேறு விடயங்கள் நடைபெறுகின்றன என்பதை தாங்கள் நன்கறிவீர்கள் என்று நம்புகின்றோம். இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு பதிலாக இங்கு இந்துக்களின் புனித பிரதேசங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருகின்றமை எமக்கு பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது. கிழக்கிலங்கையில் உள்ள வரலாற்று புகழ் பெற்றதும் இந்திய திருநாட்டின் சீர்காழி பதியில் அவதரித்த திருஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகளால் பாடல் பெற்றதுமான திருக்கோணேஸ்வர ஆலய வளாகத்தில் தமிழர் அல்லாதவர்கள் அத்துமீறி குடியேற அரசு உதவி வருகிறது. இதேபோல் பல்வேறு இடங்களில் அத்துமுறல்கள் நடைபெற்று வருகின்றது. பல புராதன சிவாலயங்கள் அழிந்த நிலையில் காணப்படுகின்றன. அதை அரசு காக்கவோ பராமரிக்கவோ விரும்புவதில்லை. இலங்கையில் புதையுண்டு மறைந்து கிடக்கும் சிவாலயங்களை கண்டுபிடிக்க இந்திய திருநாட்டில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் ஆய்வுக்குட்படுத்தினால் பல உண்மைகள் வெளிவரும். இதற்கு தங்களின் அனுகூலமான ஆதரவு கிடைக்கும் என நம்புகின்றோம். இது தமிழர் பிரதேசங்களின் அதிகாரம் தமிழரிடம் இல்லாதால் ஏற்பட்டதாகும். இதன் யதார்த்தம் யாதனில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணாமையே ஆகும். இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணாதவரை இந்துக்களின் புராதன இடங்களை பாதுகாக்க முடியாததோடு அவர்கள் பாதுகாப்பாகவும் வாழ முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க மதமாற்று நடவடிக்கை இன்னொரு பக்கம் நடந்தேறி வருகிறது. இந்நிலை தொடர்ந்தால் இலங்கையில் இந்துக்கள் முழுமையாக அழிந்திடலாம். இதனை தடுப்பதற்கு தங்களின் நடவடிக்கையை இலங்கை தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஆகையால் இந்துக்களை பாதுகாக்க இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்திய திருநாட்டின் 75வது சுதந்திர நாட்சிய திட்டத்தில் இதனையும் இணைத்து கொள்ளுமாறு தங்களை மிகுந்த வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். தாங்களும் இந்திய திருநாடும் உலகில் அபரிமிதமான சாதனைகளை படைக்க வேண்டும் என எமது வழிபடு தெய்வமான சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்தியை பிரார்த்திக்கின்றேன் என யாழ்ப்பாணம் இந்து சமய பேரவைத் தலைவர் ஈசான சிவசக்தி கிரீவன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியும் எதிர்க்கட்சித் தலைவரும் தனிப்பட்ட கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசமும் முதலில் தனிப்பட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டு இருவருக்கும் இடையிலான முரண்பாட்டை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார்.
சர்வகட்சி அரசாங்கத்தில் எதிர்க்கட்சி பங்கேற்றால் மட்டுமே அது சர்வகட்சி அரசாங்கமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பலவத் கரலா கரண்கள் எத்துணமா கீழதீனா துணை ஓனேகக் பக்சவால் லபாகன பூலாங்கில இத்துமா கீழதீனா. சர்வகட்சி அரசாங்கம் சர்வகட்சி வேலை திட்டத்தில் பங்கேற்குமாறு ஜனாதிபதியும் பிரதமரும் எமக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இந்த நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி எதுவென்றே நாம் கேள்வி எழுப்புகின்றோம். மக்கள் விடுதலை முன்னணியா, அல்லாதவிடின் தமிழ் தேசிய கூட்டமைப்பா, அல்லது அரசாங்கத்திலிருந்து பிரிந்து வந்து எதிர்க்கட்சி என்று கூறிக்கொண்டு செயற்படும் குழுவினரா? சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியே நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியாகும், ஐக்கிய மக்கள் கூட்டணியாகும். பிரதான எதிர்க்கட்சியினர் நாங்களே, வேறு யாரும் இல்லை. அதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரதான எதிர்க்கட்சியானது அரசாங்கத்துடன் ஏதேனும் ஒரு வகையில் இணைந்து செயற்படாவிட்டால் அது சர்வகட்சி அரசாங்கமாக அமையாது. ஐக்கிய மக்கள் சக்தியும் அரசாங்கமும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அது சர்வகட்சி அரசாங்கமாக இருக்கும். எனவே நான் இந்த விடயத்தில் ஒரு யோசனையை முன்வைக்க விரும்புகின்றேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து கலந்துரையாட வேண்டும். நாட்டுக்காக கதைக்க வேண்டும். கலந்துரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும். யாரும் அருகில் இருக்காது குறித்த இருவரும் தனிப்பட்ட கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டியது அவசியமாகும். நாட்டுக்காக கதைத்து ஒரு பொது உடன்பாட்டுக்கு வர வேண்டியது அவசியமாகும். இந்த கலந்துரையாடலின் நோக்கம் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணையுமா என்பதல்ல. நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கான கலந்துரையாடலாகவே இது அமைய வேண்டும். இருவரும் தனிப்பட்ட கலந்துரையாடலில் ஈடுபடுவதன் ஊடாக தங்களுக்கு இடையில் காணப்படும் கோபம், சந்தேகம் உள்ளிட்ட சகல பிரச்சனைகளுக்குமான பதிலை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இருவருக்கும் இடையிலான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதனை நான் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். அவ்வாறு செய்தால் மட்டுமே வரலாற்றில் என்றும் இல்லாத ஒரு இடத்தில் விழுந்து கிடக்கும் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியும். சர்வதேசமும் இதனையே எதிர்பார்க்கின்றது. அவர்கள் இருவருக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்றது. அவர்கள் இருவரும் ஏற்கனவே ஒரு கட்சியில் இருந்து பணியாற்றியுள்ளனர். இங்கிலாந்து லண்டன் ஈலிங் நகர அம்மன் ஆலய தேர் இன்று இடம்பெற்றது. இங்கிலாந்து லண்டன் ஈலிங் நகரில் அமைய பெற்றுள்ள ஈலிங் நகர அம்மன் ஆலய தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இலங்கை உட்பட பல நாடுகளிலிருந்து லண்டனுக்கு புலம்பெயர்ந்து சென்றுள்ள மக்கள் ஈலிங் நகர அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். இன்றைய தேர் திருவிழாவில் அம்மன் தேரில் ஆரோகணித்து லண்டன் ஈலிங் நகர வீதியூடாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் அமர்வை சமாளிக்கும் நோக்குடன் சில புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொறுப்புக்குரல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்றது அடுத்த மாதத்திலே. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்ற விடயம், இந்த சர்வதேச சமூகத்தை இன அழிப்புக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பாக அல்லது இந்த வனிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவது தொடர்பான அந்த முயற்சியிலே இன்று வரையில் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்பட்டிருக்கவில்லை. இன்று வரைக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் ஏற்பட்டிருக்கவில்லை. இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது மனித உரிமைகள் பேரவையில் இருந்து குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரி வருகின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலேனும் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துவதற்கு இந்த சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடாது. பல புலம்பெயர்ந்த அமைப்புகள் தமிழ் மக்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாலும் கூட சில புலம்பெயர் அமைப்புகள் இந்த மேற்கு நாடுகளுடைய நிகழ்ச்சிகளில் இருந்து கொண்டு இந்த உள்ளக விசாரணை தீர்மானங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கி வருகின்றார்கள். ஜெனிவா கூட்டத்தொடரும் வரவிருக்கின்ற நிலைமையிலே சில புலம்பெயர்ந்த அமைப்புகள் மீதும் நபர்கள் மீதும் இருந்த தடைகளை ரணில் அரசாங்கம் நீக்கியிருக்கின்றது.
அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம் என்று பேசப்படுகின்றது. ஒன்று, இந்த மனித உரிமைகள் கூட்டத்தொடரை எதிர்கொள்வது. இரண்டாவது, புலம்பெயர்ந்த மக்களுடைய பொருளாதார முதலீட்டை நாட்டுக்கு கொண்டு வருவது என்கின்ற நோக்கங்களோடு அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த அரசு இவ்வாறு அமைப்புகளை தடை செய்வது, தனிநபர்களை தடை செய்வது, பயங்கரவாத தடை சட்டம் அவசர கால சட்டத்திற்கு எங்களுடைய மக்களை பிடித்து அடைப்பது, பின்னர் அதில் ஒரு பகுதியினரை விடுவது என்று சொல்லி வந்து விசச்சக்கரம் ஒன்றை அவர்கள் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக அரசு ஏதோ ஒரு நல்லெண்ணத்தை செய்வது போன்ற ஒரு போலி மாயத்தை வந்து ஏற்படுத்துவதற்கு இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த சதிக்குள் எங்களுடைய மக்கள் சிக்கிப்பட்டு விடக்கூடாது. இன்று காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காமல் இந்த மக்கள் கண்ணீரோடு அலைவதற்கும், படுகொலை செய்யப்பட்ட இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காமல் உள்ளக விசாரணை என்ற பெயரில் முடக்கப்பட்டிருப்பதற்கும் இந்த கூட்டமைப்பும் புலம்பெயர் அமைப்புகள் ஒரு சிலவும் கொடுத்த ஆதரவுகளை பயன்படுத்தித்தான் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. விக்னேஸ்வரனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இனப்படுகொலை செய்த இந்த ராஜபக்சவினுடைய குடும்பத்தை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு முண்டு கொடுக்கின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 1.5 லட்சம் மக்கள் பிற்பட்ட காலப்பகுதியிலே போர் மூலம் அளிக்கப்படுவதற்கு அத்திவாரமிட்ட ஒரு நேர்மையற்ற ஒருவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க. ஆகவே இவர்களுடைய வார்த்தைகளை நம்பி புலம்பெயர்ந்த மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் உரிமையோடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் மீதான தடை நீக்கம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் முகமது முசமில் கேள்வி எழுப்பியுள்ளார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் மீதான தடை நீக்கப்பட்டதனூடாக தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் நீங்கிவிட்டதா என்று தேசிய சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது முசமில் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தகனம இவத் கிரீமட்ட கட்டயத்து கொள்ள திபினோ கேள அப்படி மாத்திய மகிங் தக்ககண்ட அவ அப்பட்ட தக்ககண்டு புலுவாங்குனா தெங் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் சில புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தடை தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களின் வாயிலாக அறிந்து கொண்டோம். அதற்கமைவாக உலக தமிழர் பேரவை, பிரித்தானியா தமிழர் பேரவை, கனேடிய தமிழர் காங்கிரஸ் உள்ளிட்ட 6 அமைப்புகளின் மீதான தடை நீக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த அமைப்புகளை தடை செய்வதற்கான காரணம் என்னவென்றே தற்போதைய அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புகின்றோம். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்ததன் காரணமாகவே இந்த அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் தேசிய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் தற்போது நீங்கிவிட்டதா என்றே கேள்வி எழுப்புகின்றோம். அரசாங்கத்தின் மாற்றத்துடன் புலம்பெயர் தமிழர்கள் தங்களது ஈழக்கனவை கைவிட்டு விட்டனரா? புலம்பெயர் தமிழர்கள் தங்களது செயற்பாடுகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டனரா? எனவே இந்த அமைப்புகளை தடை செய்வதற்கான காரணம் தற்போது இல்லாமல் போய்விட்டதா என்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்தல் ஒன்றை வெளியிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதேபோன்று அந்த அமைப்புகள் மீதான தடையை நீக்குவதற்கு எது காரணமாக அமைந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கான உரிமை நாட்டின் அரசியல் கட்சிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் இருக்கின்றது. எனவே இது தொடர்பிலான உண்மையான தகவலை பாதுகாப்பு அமைச்சு வெளிப்படுத்த வேண்டும். இதேவேளை தற்போதைய நிலையில் நாட்டு மக்கள் அனைவரும் மிகவும் நெருக்கடியான சூழலையே எதிர்கொண்டுள்ளனர். விசேடமாக இந்த நாட்டின் சனத்தொகையில் 20 லட்சம் குடும்பங்கள் அரசாங்கம் வழங்கும் ஏதேனும் ஒரு நிவாரணத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். சமுர்த்தி கொடுப்பனவு, வயோதிபர்களுக்கான கொடுப்பனவு என ஏதேனும் ஒரு நிவாரணத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பொருட்களின் விலை கட்டுப்பாட்டு விடயத்தில் அரசாங்கம் சரியான பாதையில் செல்கின்றதா என்பதே எமது சந்தேகம். බලපාපු සාධාරණ හේතු දැනගැනීමේ අයිතියක් මේ රටේ දේශපාලන පක්ෂවලටත් මේ රටේ ජනතාවටත් තිබෙනවා. ඒ නිසා මේ පිළිබඳව නිවැරදි හේතු ආරක්ෂක අමාත්‍යාංශය හෙළිදරව් කළ යුතුයි. ඒ වගේම අපි දන්නවා අපි හැමෝට இளைஞர் ஜுவதிகளுக்கான தலைமைத்துவ பயிற்சி வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கில் நடைபெற்றது. இளைஞர் ஜுவதிகளுக்கான தலைமைத்துவ பயிற்சி வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேசபை பொது மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை ஒன்று குடும்பம் அமைப்பினர் வழங்கிய இந்த பயிற்சி நெறியின் வளவாளராக நக்கீரன் பங்கேற்றார். பயிற்சி நெறியின் இறுதியில் பெருமதிமிக்க சான்றிதழ் வழங்கப்பட்டது. சங்கானை பிரதேச இளைஞர் சம்மேளனம் மற்றும் ஜடாயு தன்னார்வ அமைப்பினர் இணைந்து முன்னெடுத்த இந்த செயற்திட்டத்தில் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எஸ் சுகிர்தன், வலிகாமம் மேற்கு பிரதேசபை தவிசாளர் தர்மலிங்கம் நடனேந்திரன், சங்கானை பிரதேச இளைஞர் சம்மேளனத்தினர், வலிமேற்கு பிரதேச சபை உறுப்பினர் லங்கேஸ்வரன், ஜடாயு தன்னார்வ அமைப்பின் மற்றும் இளைஞர் ஜுவதிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
இந்திய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடன் தமிழ் இணைய கல்விக் கழகம் இணைந்து நடாத்திய வடக்கு மாகாணத்தின் 6வது பட்டமளிப்பு விழா இன்று இடம்பெற்றது. இந்திய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துடன் தமிழ் இணைய கல்விக் கழகம் இணைந்து நடாத்திய வடக்கு மாகாணத்தின் 6வது பட்டமளிப்பு விழா யாழ்ப்பாணம் சாவிச்சேரியில் அமைந்துள்ள பூமாரி மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது இளங்கலைமாணி தமிழியல் சிறப்பு பட்டம் பெற்ற 107 மாணவர்களுக்கான பட்டங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடகத்துறை தலைவர் பேராசிரியர் சினா ரகுராம் வழங்கி வைத்தார். அத்துடன் தமிழியல் மேற்பட்டிய கற்கையை மேற்கொண்ட 91 மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் பட்டய கற்கையை மேற்கொண்ட 87 மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது இளங்கலைமாணி தமிழியல் சிறப்பு தேர்வில் முதல் நிலையுடன் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 4 பேருக்கு ராஜராஜ சோழன் விருது வழங்கி கௌரவம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடகத்துறை தலைவர் பேராசிரியர் கலாநிதி சீனார் ரகுராம், வடக்கு மாகாண சிரேஷ்ட சமுதாய சீர்திருத்த உத்தியோகர் முகமது அன்வர் முகமது அனஸ், தமிழ் இணைய கல்விக் கழக வடக்கு மற்றும் மத்திய மாகாண இயக்குநர் இனா கோபி கிருஷ்ணா, தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் வடக்கு மாகாண இணைப்பாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கானா ரஜினிகாந்தன், நுனாவில் IOC எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர் வையண்ணா சிவராசா ஆகியோர் விருந்தினர்களாக பங்கேற்றனர். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழிய கல்விக் கழகத்தோடு கைகோர்த்து புலம்பெயர் தேசங்களில் உள்ள தமிழர்கள் தமிழியலை ஒரு சிறப்பு பாடமாக கற்க வேண்டும் என்ற ஆவலோடு 20 ஆண்டுகளாக அர்ப்பணிப்பான சேவையை ஆற்றி வருவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். புலம்பெயர் தேசங்களிலே வைத்துக் கொண்டிருக்கிற தமிழர்கள் தமிழியலை ஒரு சிறப்பு பாடமாக கைகொண்டு அதனை கற்று அவர்கள் முன்னிலை அடைய வேண்டும் என்ற விருப்போடு தமிழக அரசு எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானத்துக்கு அமைவாக 18 நாடுகளிலே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோடு தமிழிய கல்விக் கழகம் கைகோர்த்து அந்த அரிய செயற்பாட்டினை மேற்கொண்டு வருகிறது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் வடமாகாண கல்வி நிலையமானது கடந்த 2009 ஆண்டிலிருந்து யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு தமிழியலில் பட்டயம், மேற்பட்டயம், பட்டம் போன்றவற்றை வழங்கி வருகின்றது. மிக விரைவில் நமது கல்விக் கழகத்தின் ஊடாக தாங்கள் முதுகலை பட்டத்தினையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது தேசிய பல்கலைக்கழகங்களுக்குள் உள்வாங்க வாய்ப்பு கிடைக்காத பெருமண்ணுக்கியான மாணவர்கள் இவ்வாறான நிலையங்களினூடாக, தொலைக்கல்வி நிலையங்களினூடாக பட்டங்களை பெறும்போது எமது சமூகத்தினுடைய கல்விசார் மதிப்பு மிகப்பெரும் ஒரு பெருமதி சேர்க்கப்பட்ட நிலைக்கு செல்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாகும். எந்த சமூகம் தனக்குள் மிகப்பெரும் கல்விமான்களை உள்ளடக்கி இருக்கிறதோ, கல்வி அறிவு கூடிய மக்களை உள்ளடக்கி இருக்கிறதோ, அந்த சமூகம்தான் தலை நிமிர்ந்து நிற்கும் தரணி போற்ற வாழும். தமிழ் வெறுமனே ஏடுகளிலும் நூல்களிலும் மாத்திரம் இருக்காது, அதனை பிரயோக நிலைக்கு கொண்டு வந்து தமிழ் கற்றறிந்தோர், தமிழ் கற்றறிந்தோர் தங்களுக்கான தொழில் வாய்ப்புகளையும் பெறக்கூடிய நிலைமையை உருவாக்குகின்ற தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. வடகிழக்கு மாகாணத்தில் இருந்து தமிழியல் கற்றறிந்த பட்டதாரிகள் இன்னும் வளர்வார்கள், இன்னும் உருவாகுவார்கள். அது நிச்சயமாக எங்களுடைய சமூகத்தினுடைய தேவைகளை, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு கற்றறிந்த சமூகமாக தமிழ் சமூகம் என்றும் வேறு நடை போட இந்த பணி என்றும் உதவி நிற்கும். நுவரெலியா பகவந்தலாவ லின்போர்ட் தோட்டத்தில் புதிய வீடமைப்பு திட்டத்திற்கு குடிநீர் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நுவரெலியா பகவந்தலாவ லின்போர்ட் தோட்டத்தில் 2019 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட புதிய வீடமைப்பு திட்டத்துக்கு குடிநீர் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் மகிழ்ச்சி இல்லத்தின் அனுசரணையுடன் வழங்கப்பட்டுள்ள குடிநீர் திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதம அதிதியாக தொழிலாளர் தேசிய சங்க தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் பங்கேற்றார். விசேட அதிதிகளாக தொழிலாளர் தேசிய சங்க பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் உதயகுமார், மகிழ்ச்சியில இயக்குநர் பாஷர் பெருமாள் ரவீந்திரன் ஆகியோரும், கௌரவ அதிதிகளாக மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான சோமண்ண ஸ்ரீதரன் ராம் மற்றும் பிரதேசபை உறுப்பினர்கள் உட்பட முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். நாட்டை மீட்டெடுக்க சர்வகட்சி அரசாங்கமே அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ அத்தநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடி நிலைமைகளிலிருந்து மீள்வதற்கு சர்வகட்சி வேலை திட்டமே அவசியம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசபாலன அற்புத விசுதாக நீம சதா சர்வபாட்சிக வடப்பிவரக் அவசியாயிக்கின மத்தைய ஜஹாம ஜனகொட்டாசியாக கத்திரமத்தி வேணும். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார அரசியல் சமூக நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு சர்வகட்சி வேலை திட்டம் அவசியம் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் உள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியும் கடந்த வாரம் ஜனாதிபதியை சந்தித்தது. ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமல்ல பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகள் ஜனாதிபதியுடன் இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்காது சர்வகட்சி வேலை திட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. அரசாங்கம் ஒன்றை அமைப்பது என்பது அந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு செயற்படுவதாகும். இவ்விடயத்தில் நாங்கள் எவ்வாறு உடன்பட முடியும்? நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார அரசியல் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கவும் மக்கள் எதிர்கொண்டுள்ள பாரிய பிரச்சினைகளிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் சர்வகட்சி வேலை திட்டத்துக்கு பங்களிப்பு வழங்குவதற்கு எம்மால் முடியும். இது தொடர்பில் நாம் எமது நிலைப்பாடு என்ன என்பதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளோம். எனவே சர்வகட்சி வேலை திட்டத்தை முன்வையுங்கள். அந்த வேலை திட்டம் தேசிய வேலை திட்டமாக இருக்க வேண்டும். இதனூடாக நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கான தற்காலிக தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். உறுதியான வேலை திட்டங்கள் முன்வைக்கப்பட வேண்டும். அதேபோன்று சர்வகட்சி வேலை திட்டத்துக்கு கால வரையறை அவசியம். எனவே இவ்விடயத்துக்காக நாங்கள் பல்வேறு யோசனைகளை முன்வைத்துள்ளோம். இந்த யோசனைகளை அடுத்த வாரம் ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்கும் நாம் தீர்மானித்துள்ளோம். தாவகாலிக விசுந்துமாக் எங் லபென்னட்டோனு ஸ்திர விசுந்துமாக் சலசும் கரன்னட்டோனு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.